அர்ஜுன் சார், சைலண்டா வரீங்க? இதெல்லாம் நல்லா கேப்பியே. உள்ள இவ்வளவு நேரம் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கோம், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயத்துல நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் மிஸ். என் கூடவே இருந்தீங்க அதனால தானே? நோ நோ, செல்போன் இல்லாம இருந்த பாரு, அதான் பெரிய ரிலாக்ஸேஷன். அதோட இன்னும் சின்ன சின்னதா நிறைய சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ். புரியுது புரியுது அர்ஜுன் சார். ஏதோ வந்தோம் போனோம்னா அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? சுவாரஸ்யமான விஷயங்கள்ல தானே லைஃபே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாள், அப்படிதானே அர்ஜுன் சார்? அதுல என்ன சந்தேகம் வசு, ஒரு வழியா டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு பெரிய இனிமையான நாள் வசு. என்னது, டாஸ்க் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல அர்ஜுன் சார். வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் டாஸ்க் முடிஞ்சதா அர்த்தம். வசு, எனக்கு எப்பதான் வீட்டுக்கு போவோம்னு இருக்கு வசு. அப்போ ஆட்டோ புடிங்க, வீட்டுக்கு போலாம். என்னது, ஆட்டோ புடிக்க போறீங்களா? இப்போ உங்களை நான் புடிக்க போறேன் வசு. எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இப்ப வேற ஆட்டோ புடிக்க போறீங்களா? டிரைவர் சார், உங்களை தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ற ஆட்டோ டிரைவரை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? பணம் பணம்னு புடுங்காம இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்கல்ல. வேற லெவல் சார், வேற லெவல். ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன தேடிட்டு இருந்தீங்களா? பாக்குறதுக்கு டீசென்டா இருக்கீங்க. ஆட்டோக்காரருக்கு காசு கொடுக்க பக்கு இல்ல. முதல்ல உங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு காசை கொடுங்க. வசு, எல்லாம் உன்னால. என்னாலயா? இப்ப பாருங்க. ஹலோ, நீங்க எங்களை எங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்களோ அங்க கூட்டிட்டு போய் எங்களை டிராப் பண்ணுங்க, அப்புறம் நாங்க பணம் தரோம். ஏமா, உன்னால நம்ப முடியாதுமா? சாரை பார்த்தா கொஞ்சம் நியாயமான ஆளா தெரியறாரு. உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. சாரு மாதிரி ஆளுங்களை உங்களை மாதிரி ஆளுங்க தான் கெடுக்குறீங்க. சூப்பர் டிரைவர் சார், கரெக்டா சொன்னீங்க. அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல. டிரைவர் அண்ணா, என்ன பார்த்தா ஏமாத்துற ஆள் மாதிரியா தெரியுது. அம்மா தாயே, சும்மா சொன்னம்மா. ரோச வந்தாது பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? அதனாலதான் சொன்னம்மா, பெண் பாவம் கொள்ளாதது. அதுலயும் உங்களை பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க மாதிரி தெரியுது. அந்த பாவம் எனக்கு வேணாமா? டிரைவர் அண்ணா, எப்படி என்ன பார்த்ததும் சிம்ம ராசின்னு கரெக்டா சொன்னீங்க? அதான், மூக்கு மேல கோவம் வருதே. சேர்ந்து அதனாலதான் கேட்டேன். அர்ஜுன், நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். இரினியா, குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர. என்ன இனியா, நாங்க தீம் பார்க் போயிட்டு வந்திருக்கோம், அத பத்தி எதுமே கேட்காம அப்படியே சாதாரணமா கடந்து போக பாக்குற, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா? நான் கேட்கலாம் என்ன? எல்லாத்தையும் அர்ஜுன் என்கிட்ட தெளிவா சொல்லிடுவாரு. ஆமா இனியா, உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பர்ஸ் எடுத்துட்டு போகாம போயிட்டமா? பசு வேற பசிக்குதுன்டா. ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஒருத்தனை ஏமாத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னடானா, பீச்ல போய் சுண்டல் கேக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சுண்டல் விக்கிற பையன்கிட்ட இருந்து சுண்டல வாங்கி நான் வித்து, அதுக்கப்புறம் அவங்கிட்ட பணத்தை கொடுத்து, அதுக்கு சுண்டல வாங்கி பசு கிட்ட நான் கொடுத்தேன். இவ்வளவு நடந்தது நீயா? அர்ஜுன் சார், நீங்க பூ வாங்கி என் தலையில வச்சு விட்டீங்களே, அத சொல்லலையே. அதுவா? அது ஒரு பெரிய கதை. என்ன வசு, அர்ஜுனை
நாங்க பீச் மணல நின்னு பேசிட்டு இருந்தோமா, நாலஞ்சு ரவுடி பசங்க வந்துட்டாங்க, என்னையும் வசியும் பார்த்து நீங்க லவ்வர்ஸ் தானு மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, நீங்க என்ன சொன்னீங்க அர்ஜுன்? இடையில கொஞ்சம் பேசாம கேல, இல்லன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். என்ன கட்டாயப்படுத்தி மிரட்டி வசுவோட கழுத்தை தாலி கட்ட சொன்னாங்க. ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. எங்கடா கேக்காம போயிடுவியோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏய், என்ன நக்கலா? இல்ல இனியா, போனாங்க திரும்ப வந்தாங்க, ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டாங்க, தாலி கட்டல. இப்படி மீன் போக்கா யோசிப்பேன்னு பார்த்தா ஆழமா யோசிச்சிருக்கியே. பரவாயில்ல, அடி மனசுல ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது போதும். பயமா? எனக்கா? அது இருந்தா உன்னையே நான் தனியா அர்ஜுன் கூட அனுப்ப போறேன். எனக்கு அர்ஜுன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை பலிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் தோண புரியறானான்னு பாப்போம். ஆமா, நீ என்ன கேட்ட? ஏன் தாலிய தட்டி விட்டேன்னு தானே கேட்ட? இதுக்கு உனக்கு விளக்கமான பதில் சொல்லணும். இப்ப நீ யாரு? அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்ல டேரா போட்டுட்டு இருக்கிற டூப்ளிகேட் ஃப்ராட். நீயே ஊரறிய உலகறிய அர்ஜுன் சார் கிட்ட தாலி வாங்கிக்கணும்னு ஆசைப்படுற? ஆமா, அதான் நடக்க போதே. அதெல்லாம் நடக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டூப்ளிகேட் உனக்கே அர்ஜுன் சார் கையால தாலி வாங்கிக்கணும்னு ஆசை இருக்கிறப்போ, ஒரிஜினல் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஓ, இன்னும் அந்த ஆசை எல்லாம் உன் மனசுல இருக்கோ? தாராளமா ஆசை இருக்கு. அதுக்கான பிளானும் இருக்கு, எதிர்பார்ப்பும் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தீம் பார்க்ல, அதுவும் ரவுடிங்க முன்னால திருட்டுத்தனமா, நான் ஏன் அவரு கையால தாலி வாங்கிக்கணும்? பெரிய பிளானோட தான் இருக்க போல. ஆமா, இந்த ஊரே திரண்டு வந்து வாழ்த்துற மாதிரி அர்ஜுன் சார் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அத நீயும் பாக்கதான் போற, அட்சத போட்டு வாழ்த்தவும் தான் போற. உனக்கு அந்த அளவுக்கு ரொம்பதான் தன்னம்பிக்கை இருக்கு வசு. நான் தன்னம்பிக்கையில சொல்லல, அர்ஜுன் சார் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். நான் தான் ஒரிஜினல் ஹார்ட் ஃப்ரெண்ட்ங்கற துணிச்சல்ல சொல்றேன். அப்போ அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு? கண்டிப்பா உன் கழுத்துல கட்ட மாட்டாரு. இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா, தீம் பார்க் போறப்போ நான் உன்கிட்ட ஒரு சவால் விட்டனே, அந்த சவால்ல உன்னால ஜெயிக்க முடிஞ்சதா? என்ன வசு, புரியலையா? அர்ஜுன் சார ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு சொன்னியே, நீ அந்த சவாலை ஏத்துக்கறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? எப்படி இனியா மறப்பேன்? இது வரைக்கும் நான் விட்ட சவால் எதையும் மறக்கவும் இல்ல, எந்த சவாலையும் தோத்ததும் இல்ல. பாக்குறியா? இரு. அம்மாவோட முடிவு சரியில்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குது ஆனந்த். இப்ப போய் உங்க அம்மா கிட்ட நட்சத்திரம் என் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுனு சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இவ உங்க அத்தை பொண்ணு, அது இதுன்னு பெரிய கதை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இங்க பாருங்க ஆனந்த், திங்குற சோத்த தட்டி பறிச்சா கூட ஒரு பொண்ணு பொறுமையா இருப்பா, கட்டின புருஷனை தட்டி பறிக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டா. ஆனந்த், மீனாட்சி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, அவ பண்றதுக்கெல்லாம் நான் தான் உடனே இருக்கனா? உடனே இல்லாம அன்னைக்கு சட்டை பட்டன் தச்சப்போ ஈன பல்ல இழுச்சிட்டு பாக்கல.
என்னாச்சு, செம்ம ஃபார்ம்ல இருக்க போல இப்படி பாயிண்ட் மேல பாயிண்டா எடுத்து விடுற? என்ன பண்றது, இந்த வீட்ல நடக்கறதெல்லாம் அந்த மாதிரி தானே நடக்குது. சரி விடு மீனாட்சி, எனக்கு ஆஃபீஸ் டைம். இந்த சட்டை விடுங்க ஆனந்த். ஏய் ஏன் மீனாட்சி இப்படி பண்ற? சட்டை விடு, சொல்றத கேளு. விடு மீனாட்சி, விடு சொல்றல்ல. என்னோட ஃபேவரட் சட்டை மீனாட்சி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டை, ராசியானதும் கூட. இங்க பாருங்க ஆனந்த், அவ போட்டிருந்த சட்டையை நீங்க போடுறதுக்கு நான் விட மாட்டேன். அதோட அவளோட வாசனை இந்த சட்டையில இருக்கும். சரி அப்ப ஒண்ணு பண்ணு, நல்லா வாஷிங் மிஷின்ல இத போட்டு துவைச்சு கொடு, நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். ஆனந்த், இந்த சட்டையை துவைச்சா இந்த சட்டையில இருக்கிற வாசனை போயிடும். ஆனா இந்த சட்டையை அவ போட்டுட்டு இருந்தது என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. நீங்க திரும்ப இந்த சட்டையை போட்டா எனக்கு அவ போட்டுட்டு இருந்ததா ஞாபகம் வரும். காதல் அன்புங்கிறது பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். நான் உங்க சட்டையை போட்டிருக்கிறதுனாலதான் நீங்க அப்படியே என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு மாமா. லவ்னா இதுதான் மாமா. என்ன யோசிக்கிறாரு ஆனந்த், நீங்க வேற சட்டையை போட்டுக்கோங்க. சாப்பிட்டு இருக்காளே, போன் இங்கதான் இருக்கு, பார்த்தாச்சு தட்டி தூக்கிட வேண்டியதுதான். யோ, போன் எடுத்துட்டு போயிடலானா, இவ வேற நின்று நிதானமா சாப்பிட்டு இருக்காளே. சீக்கிரம் தின்னு தொலை முதேவி, முதேவி. அப்பாடா, இனிமே எல்லாமே வேக வேகமா நடந்தாகணும். நான் நினைச்சத சாதிச்சுட்டேன்டி. செல்போன் எப்படிப்படி எடுத்தீங்க? நீங்க மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரிய ஆட்டைய போட்டிருக்கலாம். அடக்கிருக்கு செருக்கி, என் வாய் நீளுண்டி ஆனா கையெல்லாம் நீளாது. எப்படியோ பாட்டி போன கொண்டு வந்துட்டீங்க. என் பாட்டினா பாட்டிதான், என்னால முடியாதத நீங்க முடிச்சு காமிச்சிட்டீங்க. பாரு, நான் மட்டும் நினைச்சேன்னா அந்த கடவுளை கூட அப்படியே கடத்திட்டு வந்துருவேன். இந்த செல்போன்ல ஏமாத்திரம் ஜுபிடி. என்ன பாட்டி, இப்பதான் கை நீளாதுன்னு சொன்னீங்க? அது சில்லறத்தனம் எல்லாம் உன்ன மாதிரி பண்ண மாட்டேன்டி. செல்போன் அடிச்சாச்சு, இப்போ இதுல இருக்க ஐ லவ் யூ வீடியோவை சோசியல் மீடியால எப்படி ஷேர் பண்றது? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே பாட்டி. ஏய், இந்த வேலையெல்லாம் என் பேத்தி இலக்கிய நல்ல பாப்பாடி. அதுலயும் அக்கா காரிக்கு ஆப்பு வைக்கணும்னா முதல்ல நிப்பா. உங்க குடும்பமே அப்படிதான் போல இருக்கு. கொடுமடி, நீ எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுற நிலைமை வந்துருச்சுல. நீ விட்டா இப்படியே பேசிக்கிட்டேதான் இருப்போம். போன் வந்துருச்சுல, அப்ப இலக்கிய பாத்துட்டு வந்துருவோம். வா 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 வா. போன் இங்கதானே சார்ஜ் போட்டிருந்தோம், எங்க போயிருக்கோம்? போயிருப்பாங்களோ.
ஓகே பாட்டி. இலக்கியா என்ன, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. இலக்கியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு என்ன பண்ணனும். அத கொஞ்சம் நிறுத்து. இந்த செல்போன்ல இருக்கிற ஒரு கண்டராவிய கண்ட மேனிக்கு பரப்பி விடணும். யோ, ரெண்டு பேரும் சேர்ந்து குழப்பறீங்க. நான் சொல்றேன் பாட்டி. இலக்கியா, இது வசுவோட போன். இதுல அர்ஜுன் கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்ற வீடியோ ஒண்ணு இருக்கு. அத வசுவோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் போட்டு விடணும். சரி, போட்டு விட்டுடலாம். ஏய் இனியா, பேட்டன் லாக்ல இருக்கு, இத எப்படி ஓபன் பண்றது? இல்ல, பெரும்பாலும் பொண்ணுங்க தன்னோட இனிஷியல் அதான பேட்டர்ன் லாக்கா வச்சிருப்பாங்க. அவ பேரு வசுந்தரா இல்ல, நீ வேணா வி போட்டு பாரு. கரெக்டா இரு. இல்ல வரல, ஓபனே ஆக மாட்டேங்குது. அடியே, ஏ இலக்கியா, அந்த விய அப்படியே தலைகீழா போட்டு பாரு. ஐயோ பாட்டி, சும்மா உளறாதே. கரெக்ட், உளறலடி. தலைகீழா போட்டா என்ன வரும்? ஏ வரும். அர்ஜுன்ங்கற பேருக்கு முதல் எழுத்து என்ன? ஏ. அந்த வசுக்கு அர்ஜுன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சொல்றேன். ஐயோ, அர்ஜுனுக்கு ஒண்ண தாண்டி பிடிக்கும். கரெக்ட்டா. ஏ போ, இறங்க இறங்க, போடு போடு. நீ கிரேட் பாட்டி, நீ சொன்ன மாதிரி ஓபன் ஆயிடுச்சு பாட்டி, சூப்பர் பாட்டி. ஏய், இதெல்லாம் நீ வெறும் வாயால சொல்லாத. இன்னைக்கு நைட் சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கி கொடு. பாட்டி, உங்களுக்கு நான் மட்டன் கொத்து பரோட்டாவே வாங்கி தரேன். இலக்கியா, அந்த வீடியோ கொஞ்சம் எடுக்கறியா? சரி சரி, முதல்ல அந்த வீடியோ விடு. பாட்டி பாட்டி, வீட்டுக்குள்ள கூட்டமா இருக்க கூடாதுன்னு தட உத்தரவு போட்டிருக்கீங்களா? இல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலே ஏதோ அக்கப்போரு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அதான் கேட்டேன். ரொம்ப பேசுறமா? நாங்க அக்கப்போரு, நீ பெரிய வக்க போரு. கேக்குறப்பார் கேள்வி. ஏய், நீ எதுக்காக ஆட்டிக்கிட்டு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. என்னுடைய செல்போன காணோம், யாராச்சும் எடுத்தீங்களா? ஓ, பாத்தேனே. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? காணாம போறதுக்கு முன்னாடி பாத்தேன். என்ன நக்கலா? லைட்டா. நீ போனை எங்கயோ தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. கண்ட கண்டாவே நீ அதுல வச்சிருப்ப. உனக்கு இல்லாத சூடு சொரணை உன் செல்போனுக்கு வந்து அது எங்கேயோ ஓடி போயிருச்சோ என்னமோ. அதெல்லாம் எங்கேயும் ஓடி போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சேன். போய் தேடி கண்டுபிடி. ஏய், முடியலன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் இருக்கான், மை போட்டு பாத்து இந்த காணாம போன ஆடு கோழி மாடெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அட்ரஸ் தரேன், போய் பாரு. கொடுங்க பாட்டி, நான் போய் பாக்குறேன். என்ன இவ விளையாட்டுக்கு சொன்னா நிச்சயமாவே அட்ரஸ் கேக்குறா. என் செல்போன கண்டுபிடிக்க இல்ல, என் அப்பா சோறு போட்டு வளர்த்த எரும மாடு ஒண்ண காணும். எருமாடா, அத கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். ஜிம்முக்கு ஏன் வரல? இல்லடா, இன்னைக்கு ஜாகிங் போகணும் போல இருந்துச்சு, அதனால தான் போயிட்டு வரேன். இல்லனா ஜிம் மாஸ்டர் உன பத்தி கேட்டுட்டே இருந்தாரு. எங்க உங்க அண்ணன், எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு. எதுக்குடா? தெரியலண்ண, அவரோட செல்போன பாத்துட்டு உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அர்ஜுன் வரலையா, அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. டேய், இவர்தான்டா அர்ஜுன். அர்ஜுன் டி, எங்களுக்கு கிட் அப் கொடுக்குறீங்க? கீப் இட் அப் சார். ரன்னிங் போகும்போது இந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு வேற விஷ் பண்ணா இந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் நம்மளை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் அண்ணா? ஏன்னா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி வா, இன்னைக்கு ஒர்க் நிறைய இருக்கு. ஓகே, சரிண்ணா.
என்னவா இருக்கும்? சம்திங் ரியலி ராங். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராசியான ஷர்ட்னு தானே என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்க. அது என்ன பண்ணீங்க மாமா? அத போட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு போனீங்களா? எனக்கு தெரியும் மாமா, நீங்க அந்த சட்டையை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போகல. மீனாட்சி அந்த சட்டையை உங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிட்டா. அது அந்த சட்டையை நீ போட்டிருந்தல்ல, அதை துவைச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு மீனாட்சி அதை வாங்கிட்டு போயிருந்தா நட்சத்திரா. என்னது, துவைச்சு எடுத்துட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தாளா? மீனாட்சி அதை துவைக்கல மாமா, எரிச்சுட்டா. ஓகே, இப்ப ஷாக் ஓவர். சர்ப்ரைஸ் மேட்டருக்கு வர, இது என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாமா. வாங்கிக்கோங்க மாமா, பிளீஸ் மாமா. உங்க ஃபேவரட் ஷர்ட் எரிஞ்சு போச்சுல, என்னாலதானே எரிஞ்சிச்சு, அதனாலதான் அதே பிராண்ட்ல அதே மாதிரி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க மாமா. தேங்க்ஸ் நட்சத்திரா. மாமா ஒரு நிமிஷம். மாமா, மீனாட்சியால சட்டையை தான் எரிக்க முடியும். என் மனசுல பதிஞ்சு போயிருக்க உங்க நினைப்ப எரிக்கவே முடியாது. See you moms. என்ன ஆனந்த், அப்படி பாக்குறீங்க? நீங்க எப்ப வருவீங்க? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன். நீயுமா? என்ன நீயும்னா? புரியலையே. ஏன் நான் எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க கூடாதா? இல்ல, சர்ப்ரைஸ்னாலே கொஞ்சம் ஜெர்க் ஆகுதுல்ல, அதான் சொன்னேன். என்ன, புது ஷர்ட் பிரசன்ட் பண்றேனே நினைக்கிறீங்களா? நேத்து நட்சத்திரா போட்டுட்டு இருந்த அந்த ஷர்ட்டை நான் எரிச்சிட்டேன். அதான், அதுக்கு பதிலா இந்த ஷர்ட் வாங்கினேன். இந்தாங்க. முதல்ல அந்த ஷர்ட்டை துவைச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா துவைச்சா அழுக்கு போகும், நட்சத்திராவோட நினைப்பு போகாதுல்ல, அதனாலதான் ஷர்ட்டை எரிச்சிட்டேன். மீனாட்சி, நீ ரொம்ப பாசசிவா இருக்க. இப்படி சட்டையை எரிச்சது நட்சத்திராவை காயப்படுத்துற விஷயம், அதை நீ செஞ்சிருக்க கூடாது. மீனாட்சி, இல்ல ஆனந்த், நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. இன்னைக்கு நான் இதை விட்டு கொடுத்தா நாளைக்கு நான் உங்களையும் விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. இருக்கிறவங்க எல்லாருக்குமே எது நியாயம் எதை செய்ய கூடாதுன்னு தெரியல. தாலி விவகாரத்துல அவ்வளோ நடந்த பிறகும் நட்சத்திராவ அத்தை ஏன் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க? அதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கோபமா வருது ஆனந்த். ஆனந்த், இது என்ன ஆனந்த்? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நீங்க எனக்கு ஷாக் கொடுக்கறீங்க. இது என்ன ஷர்ட்? யார் கொடுத்தது? இது நான் நேத்து எரிச்ச ஷர்ட் மாதிரியே இருக்கு.
பெரிய தம்பி எங்க இருக்கீங்க? பெரிய தம்பி இல்ல, இதோ வந்துட்டா இருப்பாரு. உத்தமன், ஏன் இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்கீங்க? என்ன பெரிய தம்பி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்வளவு பொறுமையா கேக்குறீங்க? சரி, புரியற மாதிரி கேக்குறேன் சொல்லுங்க. அதான் தம்பி, வசூம் இடத்துக்கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ. ஐயோ, இது என்ன கன்றாவியா இருக்கு! கேக்குறதுக்கே காதெல்லாம் கூசுதே, பார்த்தா என் கண்ணே இல்ல அவிஞ்சு போயிடும். கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ வா, கரும கரும. ஆத்துல வந்த வெள்ளம் சோத்துல போந்த கதையால இருக்கு. உத்தமன், என்ன சொல்றீங்க? ஏதோ உளறிட்டே இருக்கீங்க. தம்பி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம், இத போய் நான் உளறவனா இல்ல போய் தான் சொல்லுவனா? என்னடி சோசியல் மீடியா வீடியோ அது இதுன்னு சொல்றாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல மம்மி. ஆமா, எதை கேட்டாலும் தெரியலன்னு, எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கே, இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். எனக்கு என்ன மம்மி தெரியும், சும்மா இரு. I love you. I love you. Arjun sir, solunga. I love you. Hey, iridi, na paathra re. Avasara padanjinga paati, ungalku na kaatren. Vaanga. என்ன வீடியோவா இருக்கும் தெரியல மம்மி. இது எப்படி வைரல் ஆச்சு ஒண்ணுமே புரியலையே. டேய், இவர் தான்டா அர்ஜுன். அர்ஜுன் டி, எங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்க? கீப் இட் அப் சார். உத்தமன், இந்த வீடியோ வைரல் ஆனதால தான் எல்லாரும் மாதிரி பார்த்து என்ன பேசினாங்களா? இதனால என் பேரே கெட்டு போயிடும் போல இருக்கே. உத்தமன், வசு கேட்டதால தான் அப்படி பண்ண. உத்தமன், இதெல்லாம் எப்படி, யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? உத்தமன் தம்பி, இப்ப அதுவா முக்கியம்? நீங்க வசுந்தரா மேடத்து மேல வச்சிருந்த காதல எமோஷனா அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப அது வைரல் ஆகி உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுல. ஓவர் நைட்ல இப்படி ஒரு ரீச், இப்படி ஒரு பப்ளிசிட்டி யாருக்கு தம்பி கிடைக்கும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, எவ்வளவு லைக், எவ்வளவு கமெண்ட். ஆனா வார்த்தெல்லாம் சொல்லிருக்காங்களே, ஜாடி போறதும் சூப்பர்னு வேற சொல்லிருக்காங்க. உத்தமன், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. உத்தமன், இது என்ன விளையாட்டா? இவ்வளவு சீரியஸான விஷயம் இது. வீடியோ எப்படி வைரல் ஆச்சு தம்பி? இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கு தெரியல, ஆனா பார்த்த எல்லாருமே பட்டு 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 பட்டுன்னு ஷேர் பண்ணிருக்காங்க, நானும் அதுல ஒருத்தன். உங்களுக்கு இது யார் பண்ணான்னு தெரியணும்னா நீங்க சைபர் கிரைம்ல தான் விசாரிக்கணும், நான் பொறுப்பு இல்ல. ஒருவேளை போலீஸ கூப்பிட போறாங்க. பாத்தீங்களா அர்ஜுன், இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பா அந்த வசவாதான் இருக்க முடியும் அர்ஜுன். இரீனியா, நான் விசாரிக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல சார், அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா சார். சரி, ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு? அது நம்ம ஆடிட்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, ஏன் உங்களுக்கு இந்த வேலை, இந்த வீடியோவால உங்க பிசினஸ் சர்க்கிள்ல உங்க பேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. நினைச்சேன் நானு, இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா எப்படி உங்க பேரு ரிப்பேர் ஆகாம இருக்கும்? புரிஞ்சுக்காம அதாவ வீடியோ எடுத்து இந்த மாதிரி வைரல் ஆக்கி உங்க பேரை வேற கெடுத்துட்டான். இது மட்டுமா? இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? எனக்கு அதை நினைக்க நினைக்க மனசை விட்டு போச்சு அர்ஜுன். ப்ளீஸ் இனியா, கொஞ்சம் அமைதியா இரு, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இல்ல அர்ஜுன், நான் ரொம்ப அமைதியா இருந்துட்டேன். எனக்கு எதிராக எவ்வளவோ சதி பண்ணி கேவலமான வேலையெல்லாம் பண்ணா, அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவ லவ் பண்றன்ற பிம்பத்தை உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்ணிட்டா, என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அர்ஜுன். அது என்ன கஷ்டமா இருக்குன்னு பூசி போடுற மாதிரி பேசிட்டு இருக்க, பொட்டில் அடிச்ச மாதிரி. உங்களை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருவாளோன்னு பயமா இருக்குன்னு சொல்லு.
அப்படி ஒரு நினைப்புலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. நல்ல குடும்பத்து பொண்ணா இவெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நினைப்புல வருமா முதல்ல? ஐயோ, என் பேத்தின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. நானெல்லாம் ஊர்ல வளர்ந்தாலும் ஓரம் ஜாரமா அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கோம். கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டி, கடை நல்லூர் கடை விதிய கூட நீங்க பாத்ததே இல்லன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே. இருடா, உன் அப்புறம் கவனிக்கிறேன். நாலு பேர் கண்ண பட்ட கை கொட்டி சிரிப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவ, அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு பேத்தி வந்து வாச்சிருக்கா. நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க, அதான் பாரினியா, நீ வேணா பாரு, அவன் நாசமா போயிடுவா. ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி, நாம ஏன் அவ மேல குத்தம் சொல்லணும்? அவ குணமே அப்படிதானே. ஊம குசும்பி பாட்டி, அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அர்ஜுன் சார்னு வாய் கூசாம சொல்லுவா. அவ வாயிலேயே அப்படியே போடணும்டி பாட்டி. அந்த வசு ரொம்ப எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அர்ஜுன் அடையணும்னு நினைக்கிறா. நிச்சயமா அர்ஜுன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல அர்ஜுன், இதுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கா இனியா? உனக்கு எம்எல் நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். அண்ணா, ஆளாளுக்கு ஏதேதோ பேசுறாங்கண்ணா. இவங்க பேசுறதுல நடந்த சம்பவத்தை விட பசு மேடத்தை கரிச்சு கொட்டுறதுதான் அதிகமா இருக்கு. ஐயோ தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பாம்புக்கு பால் வாக்க நினைக்கிறீங்க. அந்த வசு சாதாரண பாம்பு இல்ல, பெரிய அணக்கோண்டா. ஆளையே வளைச்சு லபக்குன்னு வாயில போட்டுக்குவா. ஆனந்த், அவங்க நிஜத்தை தான் சொல்றாங்க. நீங்க எதுக்கு இப்ப வசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இந்த குடும்பத்துக்கே அவமானம். இப்படி ஒரு வீடியோவை எங்க வீட்டுல பார்த்தா என்ன நினைப்பாங்க? ரிசப்ஷன்ல இருக்க வேண்டியவள ஹாலுக்கு கொண்டு வந்தா அவ பெட்ரூமுக்கு போகணும்னு தான் நினைப்பா. ஆனந்த், யாரும் வரம்பு மீறி பேச வேண்டாம். பேச்சுல கொஞ்சம் நாகரிகம் இருக்கட்டும். மாமா, இப்போ நான் எதுவும் தப்பா பேசலையே. இளைய மருமகளா இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய சிக்கல நான் இருக்கேன், சீரியஸ்னஸ் தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க.